வந்து 3 days ட்ரிப் தான், அடுத்த வாட்டி உங்களை கூப்பிட்டு போறேன். இல்ல இல்ல எப்படி சரி பாய். யூஸ்வலாக வந்து ஃபுல் இதுக்குமே பெட்டு போடுவேன்ல, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். காரில் பெட்டு போடுறது மனுஷனாடா நீங்கள்லாம். ஐயோ பல வெட்டுக்கிட்ட பார்த்தவீங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பிசினஸ் பத்தின ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். நீங்க உங்களோட வீட்டுல ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும், கஸ்டமைஸ்டான கிஃப்ட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். பர்த்டேவா இருக்கட்டும், ஆனிவர்சரியா இருக்கட்டும், உங்க லவ் வந்து சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான கேக் டாப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷலா கிஃப்ட் ஐட்டம்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அண்ட் வாட்ஸ்அப்போட கேட்டலாக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு நீங்க ஆர்டர் பண்ண முடியும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிராவல் போக போறோம். டிராவல் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டி வந்து இந்த டைம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஊட்டி வந்து இது வரைக்கும் நம்ம கார்ல போனதுல ஒரே ஒரு வாட்டி எங்க சர்ச்ல இருந்து ஃபேமிலி ட்ரிப்பா கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஊட்டி டிராவல் பண்ணது. எப்படியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 years இருக்கும் நாங்க அந்த சர்ச்ல இருந்து போய். அதுக்கப்புறம் நான் இப்பதான் வந்து டிராவல் பண்ண போறோம் ஊட்டிக்கு. அந்த ஊட்டி டிராவல் பண்றோம்னா மெயினான ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெஹிக்கிளை வந்து செக் பண்ணிக்கணும். அந்த ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊட்டிக்கு வந்து கார்ல பேபி வரணும்ல, நாங்கள் டிராவல் பண்ண போறோம். சரி, நம்ம யூஸ்வலா எப்போ வந்து இங்க டிராவல் பண்ணாலுமே காரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணிட்டு தான் நம்ம வண்டி வந்து எடுத்துட்டே போவோம். ஸோ அதுல வந்து கொடைக்கானல்லாம் டிராவல் பண்ணும்போது பின்னாடி பெட்டு போட்டு ஐசக் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு வர மாதிரி அந்த மாதிரி தான் செட்டப் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையில வண்டியை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் போதுதான் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், உங்ககிட்ட காட்டுறவங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஹிக்கிள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்றது பாருங்க, 92,814 அவ்வளோ ஓடி இருக்காரா எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சர்வீஸ் டவுன் நம்ம வந்து 9th month வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம். எப்போனா 82,000 kilometers நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92,400. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 92,800 கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால குயிக்காக வந்து டிகே மோட்டர்ஸ் நான் கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு 400 kilometers எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கேன் அப்படின்னா, பட் அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு 1,000-1,500 ஓட்டினீங்கன்னா கூட ஒன்றும். பட் என்ன, நம்ம இப்போ டிராவல் போறோம் ஊட்டிக்கு, நம்ம டிராவல் பண்றது குறைஞ்சது 1,500 kilometers தான் நம்ம ஓட்டுவோம். எனக்கு அடுத்த சர்வீஸ் ஸ்லாட் எனக்கு வந்து புக் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து இன்னைக்கு வந்து 3:00 வந்து எனக்கு டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவிக் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 to 2 hours படப்படம் ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருக்குது. சரி பாய். ஓகே, ஸோ டிகே மோட்டர்ஸ் வந்து வந்தாச்சு. ரொம்பவே ஒரு பிஸியான ஒரு ஒர்க் ஷாப். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கார்ஸ் வந்து லைன்ட் அப் வச்சுருக்காங்கன்னு. அண்ட் இன்னும் ஒரு 2 hours நம்ம வந்து குவிக்காக வந்து சர்வீஸை முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம்.
ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா குயிக் சர்வீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், அப்புறம் டீசல் ஃபில்டர், அதுக்கப்புறம் ஆயில் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த சின்ன சின்ன பேசிக்கான ஒர்க் இருக்குல்லாம் அதெல்லாமே முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்க பிரேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் வண்டிக்கு ஒரு குயிக் சர்வீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, வண்டிங்க நீங்கள் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னாலே வந்து ஜஸ்ட் ஒரு குயிக் சர்வீஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த கிலோமீட்டர்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரி 10,000 வண்டி எல்லாமே சர்வீஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. அதுதான் இந்த வண்டிக்கு நல்லா பார்த்துட்டு இருக்கேன். பட் லியோ வந்து அவர் அப்பப்போ கொஞ்சம் போக்குவரத்துமா விட்டுற இந்த வண்டியை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ முடிச்சுட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டியூ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,02,823. அதையும் சூப்பராக வந்து டிகே மோட்டர்ஸ்ல தான் நம்மளுக்கு ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்டாங்க. மறுநாள் காலை ஐசக் தள்ளறா. ஸோ யூஸ்வலாக வந்து ஃபுல் இதுக்குமே பெட்டு போடுவேன்ல, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன் காரில் பெட்டு போடுறது. மனுஷனாடா நீங்க எல்லாம். சார் காருக்குள்ள நீ படுத்து தூங்குறதுக்கு தான்டா. ஓகே, ஸோ காரில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் மம்மி டேடி இந்த ட்ரிப்புக்கு வரல, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அது காரணம். டேடிக்கு வந்து லீவ் கிடைக்கல, அதனால் டேடியால் வர முடியல. மம்மி வந்து டேடியால் தான், அவங்க லீவில் இருந்தால் நானும் போக முடியல. மைக்கு கேக்குதா? கேக்குதா மைக்கு? திருமக்களை ஒன்று பண்ண, நீ அங்கே எங்கெல்லாம் நல்ல இடங்களுக்கு போறியோ அது எல்லாத்துலேயும் வீடியோ கால் போட்டு அங்கே காட்டல. ஓ, அப்படி ஃபோனை நான் ஒரு சைடு வீடியோ எடுக்கணும், ஒரு சைடு வந்து வீடியோ இப்படி காட்டிட்டு அம்மா பாருமா அழகா தெரியுது அப்படி காட்டணும். நான் காட்டு பின்னே என்ன பண்ண, அவங்க கூடவும் போக முடியல. வந்து 3 days ட்ரிப் தான், அடுத்த வாட்டி உங்களை கூட்டு போறேன். நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா நம்ம வந்து 10 days நம்ம ஊட்டி. ஸோ காரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வாங்க, இப்போ இந்த லக்கேஜஸ்லாம் கொண்டாத்துல மூவ் பண்ணி நான் பின்னாடி போட்டுருவேன். இங்கே வந்து ஃபுல்லாக பெட் இருக்கும், பின்னாடி வந்து 2 seating ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரியான சீட்டிங் தான் இருக்கு. கிளம்பலாமா? மம்மி பாய், டாடி பாய், பத்திரமா மக்களே. எஸ், see you, love you. இல்ல இல்ல, எப்படி அப்படியே தான் வாங்கிக்கோ.